முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்டின் அடிப்படை ஜீவாதாரம் கல்வி வளர்ச்சியே. இந்தியாவின் முன்னேற்றங்களின் பல அறிஞர் பெருமக்களும் கல்வியாளர்களும் சிந்தனையாளர்களும் தங்களின் உழைப்பாலும் சீரிய முயற்சியாலும் உருவாக்கியதால் மேலை நாடுகளும் கூர்ந்து கவனிக்கும் பாரம்பரியங்களும் கலாச்சாரங்களும் பின்னி பிணைந்துள்ள வகையில் நாம் பெருமைக்குரியவர்களாக பேசப்படுகின்றோம். இந்த சமூகத்தை உலகளாவிய அளவில் பெரியதான சந்தைகளை உருவாக்கி பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கும் அறிவியல் பாதைகளை புனரமைப்பதற்கும் அவசியமானது கல்வி. இதை கற்றுத்தருபவர்கள் ஆசிரியர்கள். பிறந்த மண்ணையும் பெற்றோர்களையும் நேசிப்பவர்கள் தங்கள் குருவான ஆசிரியர்களை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுவதுண்டு. ஆசிரியராக பணியாற்றி உலகம் போற்றும் தத்துவ மேதையாக உயர்ந்தவர் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் பிறந்த ஊர் திருத்தணி என்பதால் இவ்விழாவை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். திருத்தணி அடுத்த சர்வப்பள்ளி வெங்கடாபுரம் என்ற குக்கிராமத்தில் ஏழை தெலுங்கு பிராமண சமூகத்தை சேர்ந்த சர்வப்பள்ளி வீராசாமி சீத்தம்மாள் தம்பதியருக்கு 1888 செப்டம்பர் 5 மகனாக பிறந்த இவர் திருத்தணி ஆலமரத் தெருவில் உள்ள அப்போதைய தொடக்கப்பள்ளியில் பயின்றார். பின்பு திருத்தணி திருப்பதி பகுதிகளில் பள்ளி படிப்பை முடித்து 1904 முதல் 1909 மேலூர் ஊரிப் கல்லூரியிலும் பின்பு மெட்ராஸில் படித்தார். 1909 முதல் 1917 சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றினார். 1918 முதல் 1921 மைசூர் பல்கலைக்கழக விரிவுரையாளர், லண்டன் யூனிவர்சிட்டிகள் விரிவுரையாளர், ஆந்திரா யூனிவர்சிட்டி துணை பேராசிரியர், பின் படிப்படியாக கல்கத்தா யூனிவர்சிட்டி பேராசிரியர், ஆக்ஸ்போர்ட் கல்லூரி வேந்தர். 1939 பெனராஸ் இந்து மதம் பல்கலைக்கழக துணைவேந்தர் என அவரை அறிவும் களஞ்சியமும் கல்வித்துறையும் வரவேற்று மகிழ்ந்தது. பல்வேறு நிலைகளில் உலகம் போற்றும் கல்வியாளராய் சிந்தனையாளராய் போற்றப்பட்ட அவர் 1952 இந்தியாவின் முதல் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1954 இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. 2 துணை ஜனாதிபதியாக பணியாற்றிய பிறகு 1962 ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பதவிக்காலத்தின் போது இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் போர் நடத்தியது. அவர் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கை நாட்டிற்கும் மக்களுக்கும் பெரிது பாதுகாப்பாக உதவியது. 1967 ஓய்வு பெற்று அவர் சென்னையில் குடியேறினார். திருத்தணியில் அவர் பெயர் தங்கியுள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1989 ஜூன் 29 சிலை நிறுவி திறக்கப்பட்டுள்ளது. அவர் வசித்த தெருவிற்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. அவர் வாழ்ந்த வீட்டில் நூலகம் கருணை இல்லம் நடைபெற்று வருகிறது. அவர் தங்கியிருந்த அறையில் அவர் நூல்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் திருத்தணியில் அவருக்கு சிறப்பான விழா நடத்தப்பட்டு வருகிறது. விழாவில் நல்லாசிரியர் விருதுகளும் வழங்கப்படுகிறது. ஆசிரியர் பணிக்கு பெருமை சேர்த்த தத்துவ மேதை முதல் தமிழ் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் புகழை போற்றுவோம்.